Havells BLDC Plus Fan. Innovative technology, stunning designs, energy efficient range. Havells, kaatru maarum. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி ஒரு காரியம் பண்ண துணிஞ்சு. ஐயோ கடவுளே, இதெல்லாம் பார்க்கவா நான் உயிரோட இருக்கு. ஏமா இப்படி எல்லாம் பண்ற? அம்மா, என் அத்தை பேசினதை நினைச்சு பார்த்தம்மா, அவங்க பேசினதை தாங்க முடியலம்மா. மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுமா. நான் செத்துட்டா என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லல்ல. ஐயோ, இப்பழுது என்னடி பிரயோஜனம்? என்னம்மா பண்றீங்க? விடுங்கம்மா, அம்மா குடுங்கம்மா, உட்காருங்கம்மா, உட்காருங்க. ஏ அக்ஷயா, அந்த அம்மா பேசுனதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறேன்னா என்னடி அர்த்தம்? பெத்தவன் நான் இருக்கேன், அண்ணனுங்க இருக்கானுங்க, இதெல்லாம் உன் மனசுல ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டியா? மா, என்ன மன்னிச்சிருமா? என்னால தானே இவ்வளவு பிரச்சனையும். என்னவோ சொன்ன பாரு, இப்பதான் அவ தப்பையே உணர்ந்து பேசுறா. இத அன்னைக்கே என்கிட்ட சொல்லி இருந்தா நானே ஒரு முடிவு எடுத்திருப்பேன்ல. என்ன என்ன முறைச்சு பாக்குற? என்ன அர்த்தம் சொல்லுங்க, சொல்லுங்க பாக்கலாம். என்ன செஞ்சிருப்பீங்க, என்ன முடிவு எடுத்திருப்பீங்க? என்னாச்சு, வாய் அடைச்சு போய் நிக்கிறீங்க? சொல்லுங்க, நீங்க என்ன செஞ்சிருப்பீங்க? இத பாருங்க, இப்பவே இவன் நம்ம பொண்ணுதான். மாப்பிள்ள அம்மா கண்டபடியெல்லாம் பேசி இவ உயிரை விட துணிஞ்சிருக்கா. பெத்த அப்பனா இருந்த நீங்களே ஒரு முடிவை சொல்லுங்க. அவ பண்ண தப்புக்கு நான் என்ன முடிவு எடுக்கிறது? இதுதான் இதுதான் கேட்டல்ல. ஒவ்வொரு வீட்லயும் அப்பனுக்கு இதேதான் செய்யறாங்க. பிள்ளைங்க தப்பு பண்ணா அதை திருத்தணும், அதுங்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டணும். எங்க என்னடா, கை கழுவுறதுக்கு தானே எல்லாரும் குறியா இருக்கீங்க? பொண்ணுங்க நல்லா இருந்தா ஏன் பொண்ணுன்னு கொஞ்சிருது, ஆனா ஏதாச்சும் ஒரு சின்ன தப்பு பண்ணா பெத்தவ வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றது, இதுதானே இவங்களோட ஆம்பளத்தனம்? என்ன ஓவரா பேசிட்டு போற? வாய் மூடுங்க. அக்ஷயா, அந்த அம்மா என்ன வேணாலும் பேசிட்டு போட்டும், நீ இனிமே அந்த வீட்டுல மருமகளா இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. நீ ஏன் பொண்ணா இந்த வீட்டுலயே இருந்தா போதும், சரியா? புரிஞ்சுதா? இளங்கு, காலையில டிவோர்ஸ் பத்திரம் ஒண்ணு ஏற்பாடு பண்ணணும். அந்த அம்மாவோட மூஞ்சிலேயே விட்டு எரிஞ்சிட்டு வரேன். அப்போ மொத்தமா அவ வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணிட்ட? இல்லங்க, இவ வாழ்க்கைய இவளா வாழ வழி பண்ண போற. எவனோ பண்ண பாவத்துக்கு என் பொண்ண எதுக்கு சாக விடணும்? அவளுக்கு நான் பாவ மன்னிப்பு வாங்கி கொடுக்க போறேன். டேய் இளங்கோ, காலையில விடுதலை பத்திரம் இங்க வந்து ஆகணும், சரியா? என்ன பேசுறீங்க அத்தை? அம்மா, கோவத்துல முடிவெடுக்காதீங்கம்மா. கோவத்துல எல்லாம் இல்ல, நான் நல்லா யோசிச்சுதான் முடிவு எடுத்திருக்கேன். நான் சொன்னது மட்டும் செய், சரியா? என்ன பேசுற? சரிமா, இவளை கூட்டிட்டு போய் குளிக்கவே, தலை குளிக்கவே. வா அக்ஷயா. போ. அப்புறம் இளங்க, அந்த அந்த சாரியை எடுத்துட்டு போய் எரிச்சிரு. போ. சரிமா. போ. Very good.
இட்லி சூப்பர். ஓ, இப்படி உன் கையால சுட சுட இட்லி சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. அப்ப நல்லா சாப்பிடுங்க. இட்லிய பார்த்தாலே பசி ஏறுதே. உக்கார் உக்கார். நீ இல்ல இல்ல இல்ல, நீங்க முதல்ல சாப்பிடுங்க. வாய், வாட் இஸ் திஸ் பிஹேவியர்? ஓ, ஃபண்டாஸ்டிக். சுபாஷ், சார் வாங்க. சுபாஷ் மேடம் டியூட்டில ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாரு. எல்லாம் சாரோட வேலை தான் மேடம், ஆனா அவரு மாட்டிக்காம தப்பிச்சிட்டாரு மேடம். சொன்னாரு சொன்னாரு. சரி உட்காருங்க, சாப்பிடலாம் மேடம். கேஸ் விஷயமா பேசணும், இன்னொரு நாளைக்கு சாப்பிடறேன் மேடம். எவரு சாப்பிடலன்னா விட மாட்டா சார், லேட் ஆகும். உட்காருங்க, வேலையில வேற ஜாயின் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ட்ரீட் தர வேணாமா? ட்ரீட்டா? உலகத்துல இட்லிய ட்ரீட்டா வைக்கிற ஒரே ஆள் முதல் ஆள். இன்னும் அமைதியா இருங்க. இந்தாங்க. ஆ மேடம் போதும். இருங்க. சூப்பரா இருக்கு. ஐயோ மேடம், இப்பதான் புரியுது உங்க இட்லி கடை ஏன் அவ்வளவு ஃபேமஸ் ஆச்சுன்னு. சுவையும் விருந்தோம்புல இருந்தா யாரும் மிஸ் பண்ணுவாங்களா? சூப்பரா இருக்கு மேடம். சார் அவசரமா போகணும் சார். வணக்கமோ, இனி ஒரு வேற விஷயமா போகணும், போனது வந்துடும். தெரியும், நல்லா தெரியும், நீங்க கிளம்பிடுவீங்கன்னு சுபாஷ் வந்த உடனே. சரி பார்த்து போயிட்டு வாங்க. சரி வர மேடம். வாங்க. என்ன சுபாஷ், என்ன பிரச்சனை? தீன பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு இனிமேதான் சார் மெயின் பிரச்சனை ஆரம்பிக்குது. என்னையா சொல்ற? தீனாவை டிஸ்மிஸ் பண்ணியாச்சு, ஆனா அவ மேடத்தோட கேஸ் ஃபைல் விஷயமா எது கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்றான் சார். என்னையா சொல்ற? நேத்தே அவன் கேஸ் ஃபைல்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ணலையா? நேத்தே போய் கேஸ் ஃபைல் டீடைல்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன் சார். இப்ப பிரச்சனை வேற சார். என்னவா அந்த உதவாக்கற என்ன சொல்றான் சார்? நீங்க சொன்ன மாதிரி தான் அவனை ஃபாலோ பண்ண, ஆனா ஆள் கண்டுக்காத மாதிரி பேசிட்டு இருக்கான் சார். சுபாஷ், இப்ப நீ சப் இன்ஸ்பெக்டர், அவன் டிஸ்மிஸ் ஆன இன்ஸ்பெக்டர். கேஸ் விஷயமா நீ இந்த மாதிரி எது கேட்டாலும் அவன் சொல்லியே ஆகணும், சொல்லலன்னா தூக்கி உள்ள வச்சு முட்டி முட்டி தட்ட வேண்டியதுதான் சார். இனியே மேடம் கொன்னதை பார்த்தேன்னு ஒரு லேடி சாட்சி சொன்னதை விசாரிக்க சொன்னீங்களே. ஒரு நிமிஷம் இந்த ஃபைல பாருங்க. சுபாஷ் என்னையா ஃபைல ப்ரிப்பேர் பண்ணியிருக்கான்? ஐ விட்னஸ் டீடைல்ஸ் எதுவும் சரியா இல்லை, சொதப்பலாக இருக்கு எல்லாம். அந்த உதவாகாரர்கிட்ட பேசினியா நீ சார்? அதை ஏன் சார் கேட்குறீங்க? இந்த ஃபைல் கைக்கு வந்த உடனே அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அது ரொம்ப திமிராக பேசுகிறா சார். என்னவா கமிஷனர்கிட்ட பேசினியா சார்? இல்லை சார், உங்களை கேட்காம அவர்கிட்ட போக வேணாம்னு விட்டுட்டேன். சரி என்ன சொல்கிறான்? அந்த சாட்சி தான் மேடம் கேஸில் துருப்புச்சிட்டு. அந்த லேடி யார் என்னன்னு சொன்னால் நீங்கள் போய் சாட்சியை கலப்பீங்க சார். அதனால கேஸ் ஏறிங்க வரும்போது ஆஜர்படுத்துறேன்னு சொல்றான் சார். வேலைய புடிங்க, அவன் ஓய மாட்டானா? கேஸ் வாங்கிட்ட வந்தா அத்தனை டீடைல்ஸும் அந்த ராஸ்கல் கொடுத்து தான் ஆகணும். பழையபடி ஆரம்பிக்கிறான் நினைக்கிறேன் சார். என்ன சார் யோசிக்கிறீங்க? இல்லையா, டிஸ்மிஸ் ஆனா கேஸ் ஃபைல ஒப்படைச்சே ஆகணுங்கிறது ரூல். அதையும் மீறி அவன் மாட்டேன்னு சொல்றான்னா இது ஏதோ தப்பா தான் தெரியுது சார். மறுபடியும் அவன் கேமை தொடங்குறான்னு நினைக்கிறேன். முன்னாடியாவது இன்ஸ்பெக்டராக இருந்தான், கமிஷனருக்கு அவன் பயப்பட வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு, பட் இப்போ அது இல்லை. சாட்சி விஷயமா கேட்டால் இந்த மாதிரி சொல்கிறான்னா அதுவும் கமிஷனர் கவனத்துக்கு போனால் அவனுக்கு பிரச்சனையாகவும் நல்லா தெரிஞ்சும் இந்த மாதிரி பண்ணுறான்னா அதுக்கு என்ன அர்த்தம் சார்? இதை பர்சனலாக வக்கீலை வச்சு ஏதாச்சும் பண்ணலான்னு யோசிக்கிறானா? அப்படின்னா அவன் டிபார்ட்மெண்ட்டே காட்டி கொடுக்குறான்னு அர்த்தம். ஒரு விசாரணை ஃபைல கமிஷனர் உத்தரவு இல்லாம இவன் எப்படி கோர்ட்ல பிரசன்ட் பண்ணுவான்? ஆனா என்ன பழிவாங்க எதுவும் செய்வான்? எனக்கு பர்சனலா கமிஷனர் சப்போர்ட் பண்ணி கேஸ மாத்திட்டாருன்னு கூட கூசாம சொல்லுவான் சார். இதுதான் கேட்ட பேர் சார். இப்ப என்ன சார் பண்றது?
கமிஷனர் கிட்டயும் சாட்சியை பத்தி இவ எந்த டீடைல்ஸ் சொல்லே சார். இந்த விஷயமா இப்ப நம்ம கமிஷனர் கிட்ட போலாம், பட் அதுக்கு முன்னாடி சாட்சி யாருன்னு தெரியணுமே. சாட்சி யாருன்னு கண்டுபிடிச்சு கமிஷனர் முன்னாடி நிப்பாட்டணும், அப்பதான் உண்மை தெரியும். இல்லைன்னா கமிஷனர் மேலையும் பர்சனலா ஏதாவது கேஸ் போட்டு பிரச்சனை எழுத்து வைப்போம். நமக்கு இப்ப தேவை அந்த சாட்சி. சார் நீங்க இப்படி யோசிப்பீங்கன்னு தெரியும் சார், அதனால முன்னாடியே ஏற்பாடு பண்ணிட்டேன் சார். அந்த சாட்சி அன்னைக்கு முகத்தை மூடிட்டு வந்ததால யாருக்கு தெரியல, ஆனா அவங்க வந்த ஆட்டோவை கமிஷனர் ஆபீஸ்ல இருந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு பிடிச்சிட்டேன் சார். ஆட்டோ இப்போ வலசரவாக்க ஸ்டாண்ட்ல தான் இருக்கு, விசாரிச்சிட்டேன். வெரி குட் சுபாஷ், உடனே அந்த ஆட்டோ ஸ்டாண்ட் போயிடலாம்ல. ஆ போல சார். இது பிடி, தூங்கி குப்பையில போடுத. என்ன யாழ்னி, இளங்கோ இன்னும் வரலையா? இல்லம்மா. அப்போ முடிவு பண்ணிட்டேன். ஆமா ஆமா, இதெல்லாம் எனக்கு நல்லதா படல. சந்தோஷம், உங்களுக்கு பிடிக்கல இல்ல, அப்ப அது நல்லதா தான் இருக்கும். அம்மா வக்கீல் கிட்ட என்ன சொன்னேன்? எல்லாம் தெளிவா சொல்லி எழுதி வாங்கிட்டம்மா. அண்ணி ஒரு முடிவோட தான் இருக்காங்க போலயே. இந்தா பொடி கழிட்டு போடு, பெண்ண புடுற. அண்ணி எதையும் கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க, என்ன இருந்தாலும் இது அக்ஷயா வாழ்க்கை. பெத்தவ முடிவெடுக்கட்டும் தான், என் பொண்ணு அமைதியா இருக்கா. நான் முடிவு எடுத்துட்டேன், இதுல மத்தவங்க தலையிட வேணாம், அது நல்லா இல்ல. போடு. போதும் எனக்கு கையெட்டு போடு அக்ஷயா, போடுமா கையெட்டு போடுமா. அம்மாடி அக்ஷயா பாத்துக்கலாம், வாழ்க்கைங்கிறது நாலு சொவத்தோடையும் கல்யாணத்தோடையும் முடிஞ்சு போறது இல்ல, கையெட்டு போடு. இப்பவே போய் கொடுத்துட்டு வந்துடலாம். அம்மா அக்ஷய எதுக்குமா, அவளை பார்த்தா அவங்க ஏதாவது பேசுவாங்க. இப்போ இவ அவங்க வீட்டு மருமக கிடையாது, ஏன் பொண்ணு. இனிய பொண்ண ஒரு வார்த்தை அவங்க பேசட்டும், அப்புறம் இருக்கு அவங்களுக்கு. அதுக்கு இல்ல அத்த, அக்ஷயா மன வருத்தத்துல இருக்கா, இப்ப போய் இவளை அங்க கூட்டிட்டு போனா. இல்ல யாழ்னி, இவ வரலனா என் பொண்ணு தப்பு செஞ்சதுனால அசிங்கப்பட்டு வரலனா அந்த அம்மா நினைக்கும், சரியா? அந்த அம்மா பேசின பேச்சுக்கு இந்த பத்திரத்தை விட்டு எரிஞ்சாதா அந்த அம்மாக்கு புத்தி வரும். நீ வா. கௌரி நில்லு, நல்லா யோசிச்சு முடிவிடு, அவசரப்படாத. யாழ்னி இளங்கோ, மறுபடியும் நான் சொல்றேன், இந்த விஷயமா இனியாக்கு எந்த தகவலும் போக கூடாது, சரியா? அவ வேலைய அவன் நிம்மதியா பாக்கட்டும், வாழட்டும், யாருக்கும் எதுவும் சொல்லக்கூடாது. அவன் நம்ம குடும்பத்துக்காக இழந்தது எல்லாம் போதும். வாமா போலாம். என்ன இது,
அண்ணி இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க? நீ சொல்லியா அவங்க கேட்காம போயிட்டே இருக்காங்க? அவ முதல்ல என்ன பேச விட்டாள? அவ நான் தான் இந்த வீட்டுக்கு செல்லாக்காசு ஆயிட்டேன். இத பாரு, இனிமே அவ விஷயத்துல நீ தலையிடாத. வெறி பிடிச்சு திரியிறாவ. நேத்து அவ கத்தி எடுத்து உன்ன குத்தி இருந்தா இந்நேரம் நான் உன்னை புதைச்சிருப்பேன். இனிமே அவ விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்து. என்னது, அண்ணனும் கண்டுக்காம விலகி போறாரு? இது இப்படியே போனா வீட்ல அண்ணி ராஜ்யமால இருக்கும். இவங்க பாட்டுக்கு போய் டைவர்ஸ் பேப்பரை விட்டு எரிஞ்சா பிரச்சனை சப்புன்னு போயிடுமே. விடக்கூடாது. இதுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் இனி அவ குத்தம் சொல்ல முடியும். இந்த குடும்பம் ரெண்டா உடையும். பண்ற எதையாவது ஒண்ணு பண்ற. இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி கண்ண கசக்கிட்டு இருக்க? மாப்பிள்ள மட்டும் தங்கமா இருந்தா பத்தாது, மாமியாரும் அப்படி இருக்கணும். அந்த அம்மா பேசின பேச்சுக்கு நீ அழுது ஒரு காரியமும் ஆக போறதில்லை. கண்ண தொட. அதுக்கு இல்லம்மா, எனக்காக தான் இனி அணி அத்தனை கஷ்டப்பட்டாங்க. இப்ப வரைக்கும் பிரச்சனை போயிட்டு இருக்குமா? இப்ப அவங்க நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்கல. அவங்க பட்ட கஷ்டம் எல்லாம் வீணா போச்சுமா? என்னடி பண்றது, அவ எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைச்சா. ஆனா உன் மாமியார் அப்படி பேசும்போது போதும். இதையே நினைச்சு நினைச்சு நீ கஷ்டப்படாத. நல்லதும் கெட்டதும் நீ என் மகளா உயிரோட இருந்தாலே போதும் எனக்கு. மாமியார் தான் கூப்பிடுறாங்க. ஹலோ. என்ன, உங்க பொண்ணு கிட்ட பேசி கையெழுத்து வாங்கிட்டீங்களா? இல்ல, என் சாவுக்கு உங்க மக தான் காரணம்னு நான் எழுதி வச்சுட்டு சாகட்டுமா? வா இருக்குன்னு கண்டத பேசாதீங்க. என் மக கையெழுத்து போட்டுட்டான். நாங்க ரெண்டு பேரும் இப்ப அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கோம். சந்தோஷம். இப்பவாச்சும் ஒரு முடிவு எடுத்தீங்களே, சீக்கிரம் வாங்க. இன்னொரு வாட்டி இப்படி பேசுன அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். சொல்லிட்டேன், கஷ்டம் வந்தா சாகணும்னா நால எத்தனை தடவை விஷத்தை குடிச்சு செத்துருப்பேன் தெரியுமா? இப்படி அல் பாய்ச்சல வாரி குடுக்கிறதுக்கு தான் இப்படி தவம் இருந்து ஒரு பொம்பளை பிள்ளைய நான் பெத்தேன். சாரிம்மா, அழாதம்மா, நான் இனிமே இப்படி யோசிக்க மாட்டேன். எனக்கும் தாண்டி மானவும் மரியாதை குடும்பமும் கௌரவம் எல்லாம் முக்கியம். நீ ஒரு தப்பு பண்ணல, அவன் பழிக்கு உன்னை ஏமாத்திருக்கான் அந்த ரகு. அந்த கேடு கிட்டவனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுல, அது போதும். அப்போ அந்த சாமிக்கு தெரியுதுல்ல யாரு தப்பு பண்ணிருக்காங்கன்னு? சாமி கொடுத்த உயிரை நாம எடுக்கிறதுக்கு நாம யாரு? அழாத, அழாதன்னு சொல்றேல்ல. கடவுளே, என் மகனோட வாழ்க்கையில நீ கண்ணை திறந்துட்ட. இனிமேதான் என் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்க போகுது. ஆனது ஏதோ ஆயிப்போச்சு. அத்து விட்டுடணும்னு நானும் எவ்வளவோ போராடி பார்த்தேன். ஆனா அந்த இனியா இனிக்க இனிக்க பேசி என் புள்ள மனச மாத்திடுறா. இவங்க எதுக்கு கூப்பிடுறாங்க? இனியா, இனியா. என்ன சொல்லுங்க? அக்ஷய் தூக்கு போட போயிட்டா. என்ன சொல்றீங்க? சரிங்கம்மா.
டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.